ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி டிஃபன் ஐட்டத்துக்கெலாம் வச்சு தொட்டு சாப்பிட்ற மாதிரி அருமையான சட்னி ரெசிபிங்க. இந்த முறையில் நீங்கள் சட்னி அரைச்சி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இட்லி தோசைக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே மாதிரி நீங்களும் சட்னி ரெசிபியை செய்து பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல்ட் ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம் புது வீடியோக்கள் உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டவ் மேலே ஒரு கனமான கடாய் வச்சுருக்கேன், மண்சட்டி கடாய் தாங்க வச்சுருக்கேன். நீங்கள் எந்த கடாய் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகாய், 1 சின்ன துண்டு இஞ்சி தோலை நீக்கிட்டு சேர்த்துருக்கேன். 6 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இது நல்ல காரமாக இருக்கும் இந்த சட்னி. உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா இன்னும் 2 மிளகாய் கம்மி பண்ணிக்கோங்க. இதில் 1 8 பல் பூண்டு தோலை நீக்கிட்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை 1 கொத்து அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பு மிதமான தீயில் வச்சுட்டு வெங்காயத்தையும் இந்த மிளகாவையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வரணும். கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா வெங்காயம் 1-2 நிமிஷம் வதங்கிட்டு இருக்கும்போது நல்லா கண்ணாடி பதம் வந்துடுச்சுங்க. பாருங்கள் இந்த பதம் வந்ததும் இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். 4 மீடியம் சைஸ் தக்காளி பழம், நல்லா பழுத்த பழமாக நாட்டு தக்காளியாக சேர்த்துருக்கேன். நாட்டு தக்காளியில் சட்னி செய்யும் போது நல்லா சுவையாக இருக்குங்க. இப்போ தக்காளி பழத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி நல்லா 3-4 நிமிஷத்துக்கு இதையும் நல்லா வெங்காயத்தோடு வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. பாருங்கள் கலர் மாறி தெரியுது பாருங்கள். இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு மல்லியும் புதினாவும் ஃப்ளேவர் பிடிக்குன்னா அது கூட கொஞ்சமாக 1 கைப்பிடி அளவுக்கு லாஸ்ட்டாக சேர்த்துக்குங்க. இப்போ வெங்காயம் தக்காளி ஆறனதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், வேணுன்னா சேர்த்துக்கங்க, எல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கங்க. நாட்டு சக்கரைக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை சக்கரை கூட சேர்த்துக்கலாம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. ஆனால் இந்த சக்கரை சேர்த்து சட்னி செய்யும்போது நல்லா சுவையாக இருக்குங்க. இப்போ தண்ணி விடாமல் சட்னி நல்லா அரைச்சி எடுத்து வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இதில் 1/2 டம்ளர் தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேங்க. இப்போ இதில் தாளிப்பு தாளித்து சேர்த்துக்கலாம் சட்னிக்கு. தாளிப்பு கரண்டில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகுளு தம்பருப்பு, 1 சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து பொரிஞ்சது சட்னியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க. ரொம்ப அருமையாக இருக்குங்க இட்லி தோசைக்கு. மல்லிகைப்பூ மாதிரி சூடாக இட்லிக்கு இந்த சட்னிக்கும் எவ்வளோ சாப்பிட்டாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. 2-3 இட்லி சாப்பிட்றவங்க கூட கூடும், இன்னும் 2-3 இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த சட்னி. இட்லி தோசை சப்பாத்தி ஊத்தாப்பத்துக்கெலாம் பக்காவான சுவையில் இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே மாதிரி இந்த சட்னி ரெசிபியை நீங்கள் செய்து பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.